ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன் தான் வாங்கியிருந்தோம். இந்த மீன் வந்து கடல் மீனுன்னு சொல்லி தான் வாங்கியிருந்தோம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா வளர்ப்பு மீன் தான் கொடுத்துருந்தாங்க. கடல் மீனுன்னு சொல்லி வளர்ப்பு மீனை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. ஆனால் மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதனால் அலஹம்துலில்லாஹ்னு சமைச்சு சாப்பிட்டாச்சு. மீன் குழம்பியோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் 2-3 வாட்டி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வெந்தயம் ஜீரகம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், அது கூடவே தேங்காய் அரைச்சி ஊற்றி புளி தண்ணியெலாம் ஊற்றி மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் நான் வந்து கரைச்சி தான் ஊற்றுவேன். சூப்பராக இருக்கும். சால்னா நல்லா கொதித்ததுக்கப்புறமா மாங்காயும் மீனும் போட்டு இறக்கியாச்சு. சூப்பராக இருந்தது சால்னா. டேஸ்ட்டு வந்து அருமையாக இருந்தது. ஆனால் என்னென்னா கடல் மீனுன்னு சொல்லி வளர்ப்பு மீனை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. ஆனால் மீன் வந்து ருசியாக தான் இருந்தது. அலஹம்துலில்லாஹ்னு இன்றைக்கான லன்ச் ரெசிபி இது தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீன் வறுத்தாச்சு. கருவேப்பிலை போட்டு எப்போவுமே நான் வறுக்குவேன், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.